ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஐசையா சாப்டர் சிக்ஸ்டி சிக்ஸ் வர்ஸ் ஒன் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது ஆமேன் பிரியமானவரில் நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வியை தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம் ஆக என்ன சொல்கிறார் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி அத்தனை மகத்துவம் உள்ள தேவன் அவர் உள்ள கர்த்தர் அண்ட சராசரங்களும் கொள்ளாத தேவன் அவர் வானம் அவருடைய சிங்காசனமும் பூமி அவருடைய பாதபொடியுமா இருக்கிறது அத்தனை பெரிய தேவன் அவர் அப்படிப்பட்ட தேவன் கேட்கிறார் நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது நீங்கள் கட்டப்போகிற ஆலயத்தில் நான் எப்படி வந்து வாசமாக இருப்பேன் நீங்கள் கட்டுற ஆலயத்தில் நான் வந்து தங்குவதற்கு எப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டுவீங்க அப்படின்னு கேட்கிறார் கேட்டுட்டு சொல்கிறாரு நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று ஒரு கேள்வியை கேட்டுட்டு அவரே அதற்கு பதில் சொல்லுகிறாரு ரெண்டாம் வசனத்தில் பதில் சொல்கிறாரு என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் அப்பாண்டர் என்ன சொல்ல வராரு நான் தங்கும் ஸ்தானம் நான் தங்கும் இடம் நான் தங்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அல்ல கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் என்னால் வந்து வாசம் செய்ய முடியும் ஏன்னா அத்தனை பெரிய மகத்துவமுள்ள தேவன் நான் ஆனால் நான் வந்து வாசம் செய்வதற்கு எனக்கு ஒரு இடம் உண்டு அந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு இடம் என்று சொன்னால் எந்த மனுஷன் சிறுமைப்பட்டவனாக ஆவியில் நொறுங்குண்டவனாக என் வசனத்துக்கு நடுங்குகிறானோ அவனை நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான் இதுதான் ஆண்ட சொல்லுகிற ஒரு காரியம் அப்போது எங்கள் கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிற தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் உண்டோ அங்கே கர்த்தர் வந்து வாசம் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்னுடைய சொன்னால் நான் வேதத்தில் வாசிக்கும் போது வார்த்தையை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் வார்த்தை அந்த வார்த்தையை குறித்து நாம் பார்க்கும்போது யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிந்த பிரகாரம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்போது அந்த வார்த்தை தான் தேவன் தேவன்தான் வார்த்தை அப்போ யாருடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தை இருக்குதோ அந்த வார்த்தை தேவனாக இருப்பதினால் அவரே அவர்களுக்குள்ளே வந்து வாசமாக இருக்கிறார் அவரே அவர்களுக்குள்ளே வந்து வாசமாக இருக்கிறார் யோவான் சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஜான் சாப்டர் ஃபோர்டீன் வர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ இயேசு அவனுக்கு ப்ரத்திய ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் அப்போ வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம் என்று சொல்கிறார் அப்போது ஆண்டவர் எப்படிப்பட்ட இடத்துல வந்து தங்குகிறார் எப்படிப்பட்ட ஸ்தலத்தில் வந்து குடியிருக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிற ஒரு அனுபவம் உடையவர்களாய் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே வந்து அவர் வாசம் செய்கிறேன் என்பதை அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அதனால்தான் இங்கே இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று கேட்கிறார் அப்படிப்பட்டதான ஒரு கேள்வியை கேட்டவர் நொறுங்குண்டு ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு எங்கே இடம் உண்டோ அந்த இடத்துல தான் கர்த்தர் வந்து வாசம் செய்வார் என்பதை இந்த நாளிலே புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கருவு செய்தார் அதனால் பிரியமானவர்களே அவர்களே உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தேவன் வந்து வாசம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆவியிலே நாம் நொறுங்குண்டவர்களாகவும் நம்முடைய ஆவியிலே சிறுமைப்பட்டவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வசனத்துக்கு நாம் நடுங்குகிறவர்களாய் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாய் இருக்கும் பொழுது நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம் என்று யோவானில் வாசித்தது போல தேவன் வந்து அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையில் வந்து வாசம் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த நல்ல நாளிலும் இந்த வார்த்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அனுபவத்தை உடையவர்களாக தேவன் உங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்யத்தக்கதாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்யத்தக்கதாய் அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு அனுபவத்தை உடையவராக நாம் மாற கத்த நமக்கு ரூபிச்சவரா இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கத்த தாமே ஆசிர்வத்து காப்பராக காட் பிளெஸ் யூ ஆல் அமேன் அமென் நாம் செவிப்போம் எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகுப்பிதாவே நாங்கள் ஞானிக்கு கேட்ட இந்த வார்த்தையின்படி வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயினேன் என்று கத்த சொல்கிறாங்க ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன் என்று நீ சொன்ன அதுபோல கத்தாவே ஆண்டவரை சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டவர்களாய் அண்டவரை உம்முடைய நடுங்குகிறவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்யத்தக்கதாய் உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க கத்திருக்கிற விஷயம் ஆண்டவரே அந்த வார்த்தை தான் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இடம் கொடுக்கும் பொழுது தேவனுக்கு இடம் கொடுக்கிறோம் என்பதை அறிந்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அப்படி செய்ய கத்திருக்கிறோம் செய்தோம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவத்தை தாரும் ஏசு கிறிஸ்துவின் வலமை மிகுந்த நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்